ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வில்லேஜ் ஸ்டைல் கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ட்ரை ஃபிஷ் குழம்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு முருங்கைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு நான் மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற முருங்கைக்காவை தான் எடுத்திருக்கேன். நம்ம மரத்துலேருந்து எடுத்தது தான், வீட்டு பக்கத்துலேருந்து. அப்போவே மரத்துலேருந்து பறித்து அப்போவே அந்த முருங்கைக்காவை சமைக்கும் போது அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அன்றைக்கே செஞ்சுருங்க வைக்காமல். மூணு கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெங்காயம், இதையும் வந்துட்டு நார்மலாகவே சாப் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஃபைனாக பண்ணணுன்னெலாம் அவசியம் இல்லை, நார்மலாக பண்ணிக்கலாம். தக்காளி, நான் ஒரு பெரிய சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன், ஒன்று மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க போதும். மெலிசா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளி, அப்போ தான் அது சீக்கிரமாக வதக்கும் போது மேஷ் ஆயிரும், நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காக தான் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சும்மா ஒரு நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு தோலோடு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காக தோலோடு தட்டி போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புல. ஒரு கத்து கருவேப்பில, கடுகு, வெந்தயம், இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி. இப்போ வந்துட்டு நான் ஒரு கை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கையில் வச்சு நம்ம மடக்கணும் அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளியில் குழம்பு பண்ணோம் அப்படின்னா மூணுலேருந்து நாலு பேர் ரொம்ப தாராளமாகவே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். புளியிலே இப்போ ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த புளியில் வந்துட்டு புளி மேலே முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்து நல்லா ஊறிடும், அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கரைச்சி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். புளி நல்லா ஊறிடுச்சு, இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். நான் நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வந்துட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நம்ம குழம்புல கரைச்சி விட்டுடலாம், அப்போ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ குழம்புக்கு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுட்டு இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க தாளிக்கலாம். இப்போ குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு, இப்போ இதில் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் ஆட் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை முன்னாடி தாளிக்கும் போதே நீங்கள் நல்லெண்ணெயிலே தாளிச்சிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் வந்துட்டு இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிடலாம், போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கும் போதுமே நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பை ஊற்றிக்கலாம். இப்படி பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அது இப்படி போட்டாலுமே ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். வதக்கும் போது என்ன டேஸ்ட் இருக்குமோ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த கேப்பில் போயிட்டு கருவாடை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கவலை மீன் கருவாடை, இதை வந்துட்டு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு தண்ணிக்கிட்ட நல்லா மாற்றி மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ அது மேலே மண்ணெல்லாம் இருந்துச்சுனாலும் நல்லா க்ளீன் ஆகிடும். கருவாடை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிடலாம். கருவாடை போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி கொதிக்க விட்டாலே போதும், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். செம்ம வாசனையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் குழம்பு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லியோட சாதத்தோடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லீஃப் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.